ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிம்பிள் மேட்ரு தான் அது. ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும்பொழுது கையை வந்து கட்டணுமா இல்லை கையை அப்படியே விட்டுடணுமா? இதுக்காக நிறைய சகோதரர்கள் வந்து ஒருத்தர் வந்து சண்டை போட்டு கொள்கிறாங்க, ஒருத்தர் புறம் அவதூறு பேசிக்கொள்கிறாங்க. இது சம்பந்தமாக ருக்குவிலிருந்து எழுந்தவுடன் கையை கட்டணுமா இல்லை விடணுமா என்ற சம்பந்தமாக எந்த ஒரு சஹீஹான ஹதீஸ்களும் இல்லை. அதனால் உலமாக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு பட்டார்கள். உலமாக்கல்ல ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முஸ்தஹப், கையை கட்டுவது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. ஏனென்றால் சாலு இப்னு சாத் அஸ்ஸாயிதி அவங்களுடைய அறிவிப்பில் வருது, மக்கள் வந்து கட்டளையிடப்பட்டார்கள் தொழுகையில் இடது கை மீது வலது கையை கட்டுவதற்கு வைக்கப்பட வேண்டும் என்று. இதை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் நிற்கும்போது அந்த நிலையை கியாம் என்று கூறுவார்கள். அவர் நிற்கும்போது தொழுகைக்காக, அதுவும் கியாம் தான். ருக்குவில் வந்து எழுந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, அந்த நிலையும் கியாம் தான். ஸோ வந்து நிற்றல் நிலையில் ரசூல் சலாஹம் வந்து கையை கட்டி தான் நிற்பாங்க. இப்போ ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போதும் கையை கட்ட வேண்டும், இதுதான் முஸ்தஹப், விரும்பத்தக்கது என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸுடைய பொதுவான கருத்தை வைத்து அப்படி கூறுகிறார்கள். அதை பொதுவாக பார்க்குறாங்க, ரெண்டு கியாமும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. கையை வந்து கட்டக்கூடாது, அப்படியே போட்டு விட வேண்டும் என்பதற்கு அவர்கள் என்ன ஆதாரம் சொல்கிறார்கள் என்றால், இந்த சாரார் உலமாக்கள், ஃபைதா ரஃபா ரா அஸஹு மின ருக்குவை இஸ்தவா ஹத்தா யஊத குல்ல ஃபகாரின் மகானஹு. ரசூலுல்லாஹி ருக்குலேருந்து எழுந்திருக்கும்போது அவர்களுடைய குல்ல ஃபகாரின் மகானஹு, அவர்களுடைய எல்லா மூட்டுகளும் அதன் இடத்திற்கு போகும் என்று இதை வைத்து என்ன சொல்கிறாங்க, கையை கட்டக்கூடாது அப்படியே விட்டுணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சகோதரர்களே, இதற்கு எதிர்த்தரப்பு உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபகாரின் என்பது வந்து முதுகு தண்டு வடை எலும்பை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த வத்திப்பட்டி போல இருக்கும் பாருங்கள், முதுகு அந்த ஜாயிண்ட்டுகளை குறிக்கிறது தவிர இது கையை குறிக்கவில்லை. கையை அப்படி கட்டி வச்சா அந்தந்த மூட்டுகள் அந்த இடத்துல போலலாம் விட்டால் அப்படியே விட்டால் தானே போகுது அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஃபகாரின் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அது முதுகு தண்டுவடை எலும்பை தான் குறிக்கிறது, கையை குறிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். எனினும் இரண்டு கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இரண்டுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்போ அகமது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் கையை கட்டினாலும் தப்பு இல்லை, கையை விட்டாலும் தப்பு இல்லை என்று கூறுகிறார்கள். என தெளிவான ஹதீஸ் வரலை இப்படி தான் செய்யணும் என்பதற்கு அப்படின்றதற்காக. மேலும் இது சம்பந்தமாக மேலதிக விளக்கம் தேவைப்படுவார்கள் ஃபுரு இப்னு முஃப்ளிஹுடைய 1வது ஜூஸு 433வது பக்கம், அல் இன்சாஃப் அல் மிர்தாவிலே 2வது ஜூஸு 63வது பக்கம், ஷரஹ் முன்தஹா அல் இராதாத் 1வது ஜூஸு 185வது பக்கம், அல் ஷரஹ் அல் மும்தி இமாம் இப்னு தைம் யுசைமீனுடைய 3வது ஜூஸு 146வது பக்கத்தில் பார்க்கலாம். இது சம்பந்தமாக கையை கட்ட வேண்டும் என்று ஷேக் பதியுதீன் ஷா பதியுதீன் சிந்தி அவர்கள் ஒரு இதுவே கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் கையை கட்ட வேண்டும் என்று. ஷேக் பதியுதீன் ஷா சிந்தியது ஜியாதத் அல் ஹுஷு பி வத் அல் யும்னா அல் யுஸ்ரா பாதர் ருக்கு என்ற இதில் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. எனினும் கையை கட்டினாலும் பிழையில்லை, கையை அப்படியே விட்டாலும் பிழையில்லை, இரண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது. வல்லாஹு ஆலம். சிறந்த கருத்து கையை விடுவதே. ஷேக் அல்பானி அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து கையை கட்டுவது வந்து இது பிதா ஹிஜாசியா, ஹிஜாசிலேருந்து தோன்றின பிதத் என்று சொல்கிறார்கள். ஷேக் உதைமீன் அவர்கள் இது இஜித்திஹாது கூறிய விஷயம், இதை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பிதாத் என்று கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து கையை அப்படியே விடுவது சிறந்ததாக இருக்கிறது. இந்த சிம்பிள் மாற்றுக்கு போய் ஒருத்தன் வழிகேடும் திட்டிக்கிறது, அவனுக்கு மார்க்கத்தில் வந்து அறிவில்லைன்னு திட்டுறது, இதெல்லாம் வந்து வரம்பு மீறுதல், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும்.